மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலையோர கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தற்போது நடந்து வருகிறது. சாலையோர கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், சொல்லுங்க, விவரம் என்ன? மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட விளக்குத்தூண், வடம்போக்கி தெரு, கீழே பெருமாள் மேஸ்திரி வீதி, தெற்கு அவனி மூல வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்கு சொந்தமான சாலையோர பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் தொடர்ச்சியாக புகார் எழுந்தது. அந்த அடிப்படையில் இன்று காலை மாநகராட்சி உதவி ஆணையர் சர்புதீன் தலைமையிலான மாநகராட்சி அதிகாரிகள் அந்த சாலையோர பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்தாக அந்த குறிப்பாக விளக்குத்தூண் பகுதி என்பது சாலையோர வியாபாரிகள் அதிக அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில்தான் கீழே வாசல், அதே போன்று தெற்காவணி மீளகுதி போன்ற முக்கியமான அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியாகும். அந்த பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முதலில் அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகள் தங்களது பணிகளை தொடங்கிய போது அந்த பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக அந்த விளக்குத்தூண் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் அந்த பகுதிகளில் சாலையோர வியாபாரிகளாக இருந்து வருவதாகவும் திடீரென மாநகராட்சி எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்த பின்பாகத்தான் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த விளக்குத்தூண் மற்றும் கீழவாசல் சந்திப்பு பகுதிகளில் 50-க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக விளக்குத்தூண் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சாலையோர வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தற்போதைக்காக மாநகராட்சி பகுதிகளில் அந்த விளக்குத்தூண் பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் கடைகளை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் மாநகராட்சி சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்பாக முழுமையாக கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகளை தொடர்ந்து நடைபெறும் என மாநகராட்சி தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தங்களை பொறுத்த மட்டிலும் சாலையோர வியாபாரிகளுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்தால் மட்டும்தான் உடனடியாக தங்களது போராட்டம் திரும்ப பெறுவோம் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக அந்த விளக்குத்தூண் பகுதியில் மட்டும் சாலையோர வியாபாரிகள் தற்பொழுது தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த பகுதிகளில் தற்போதைக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் மிகவும் நெருக்கடியான பகுதி. குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள மாசி வீதிகள், வெளி வீதிகள் போன்ற பகுதிகள் முழுவதுமாகவே வணிக பகுதிகளாக இருப்பதன் காரணமாக பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் மாநகராட்சி தற்பொழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை தொடர்ந்துள்ளது. இருந்த பொழுதிலும் அந்த மாநகராட்சி சாலையோர வியாபாரிகளுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் சாலையோர வியாபாரிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகன்யா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. சல்மான்.